வீடு தான் சில பேருக்கு உயிரே பார்த்து 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 டிசைன் பண்ணி ஒன்று ஒன்று பண்ணுவாங்க அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம முக்கியமான ரெண்டு மூணு விஷயங்களை எடுத்து பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மெயினாக அந்த ஏழு குதிரைகள் அழகாக ஓடுற மாதிரி இருக்காது வச்சோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இது ஃபஸ்ட்டு ஒரு வகையான பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடியது நாலு அடி அஞ்சடிக்கு மேலே தான் கண்ணாடியாக வைக்கணும் அதாவது செவ் இருக்குனாக்கா நாலு அடி அஞ்சுக்கு மேலே வைக்கணும் அது வந்து செவகம் சதுரம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது காட்சி பொருளில் வாஸ்து தோஷம் நீக்குவது எப்படி சில பேர் கேட்டிருக்கீங்க இந்த காட்சி பொருட்கள் அழகான பொருட்கள் வீட்டில் வைக்கிறோம் இல்லையா வீடு தான் சில பேருக்கு உயிரே பார்த்து 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 டிசைன் பண்ணி ஒன்று ஒன்று பண்ணுவாங்க அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம முக்கியமாக ரெண்டு மூணு விஷயங்களை எடுத்து பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் கேட்டிருக்கீங்க கண்ணாடி எங்கே வைக்கிறது கிளாக் எங்கே வைக்கிறது மணி பிளான்ட் எங்கே வைக்கிறது எப்படி வைக்கிறது உண்மையிலேயே இதெல்லாம் உயிராற்றல் கொண்ட மிகப்பெரிய வாஸ்து இந்த எனர்ஜி அதாவது நேர்மறை எண்ணம் இருக்கு இல்லையா நம்மளுடைய எண்ணத்தோடு கலக்கும் பொழுது பாசிட்டிவ் எனர்ஜி எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கும் நம்ம உயிர் வாழ்கிற வீடு வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு வாஸ்து கோலத்தோட ஒரு மின்காந்த அலையோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டோடு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வாஸ்து பொருட்கள் நிறையா இருந்தாலும் அதிக பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஏழு குதிரைகள் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க அதான் அது எங்கே மாற்றுறதுன்றது அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ஹாலில் மாற்றி விட்டுருவாங்க ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஓ எங்கே வச்சா அதாவது எங்கே வேணாலும் மாக்கலாம் ஆனால் எந்த இடத்துல மாட்டினாக்கா ரொம்ப ஒரு அதீத சக்தின்னு கேட்டிங்கனாக்கா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இணையான ஒரு சத்து இருக்குது ஒன்று ஏழு குதிரை படத்தை பற்றி பார்க்க போகிறோம் மணி பிளான் பற்றி பார்க்க போகிறோம் அதேமாதிரி நம்மளுக்கு உயிர் நாடி மாதிரி இருக்கக்கூடிய கிளாக் எங்கன்னு பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடி அதுதான் மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் மகா சக்தி ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் நம்மளோடைய எனர்ஜியை பொலந்து மின்காந்தம் மின்காந்தம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது தான் நம்மளுடைய கண்ணாடி இந்த ஆடின்னு சொல்லிட்டாலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது அவ்வளோ பெரிய ஈர்ப்பு திசை கொடுனது தான் சரி இதை மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதுவே போதுமான விஷயம் தான் இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வீட்டில் இருக்கிறது தான் சரிங்களா சரி இப்போ முதல் நம்ம வந்து இந்த ஏழு குதிரையை பற்றி பார்ப்போம் இந்த ஏழு குதிரை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செவன் மேக்ஸ் ஹெவன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏழு அதிர்வலைகள் அப்படிங்கிறது தான் முக்கியம் ஸோ அப்போது குதிரை பார்த்திங்கன்னா அந்த குதிரை வந்து ஹார்ன் அப்படின்னு சொல்லுவாங்க யுனிக் ஹார்ன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தமாரி குதிரை இருந்தாலும் சரி இல்லை ஏழு குதிரைகள் ஓடும் முடியும் எவ்வளோ ஸ்பீடாக போகுது பார்த்திங்கன்னா வாழ்க்கை அதான் அந்த குதிரைக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்குது தான் குதிரையோட லாடம் அதேமாதிரி குதிரையோடைய கொம்புகள் மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அந்த அந்த காலத்துலேயே குதிரை மாரியெலாம் செஞ்சு வச்சுருப்பாங்க மேக்ஸிமம் அரண்மனைகள்லாம் பார்த்திங்கன்னா குதிரை பொம்மை ஓவியங்கள் இருக்கும் இது மாதிரி ஏன் கேட்டிங்கன்னா அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இதை எங்கேயே வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய படுக்கறையில் என் கலை ஏந்திரிச்ச உடனே என்னென்னமோ கற்பனைகளில் இருப்பீங்க அது ஏந்திரிச்சு இப்படி பார்க்கும் பொழுது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த குதிரையின் ஸ்பீட் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது நம்மளுடைய ஸ்பீடும் பற்றிக்கும் அந்த குதிரையை பார்க்கும் ஏழு குதிரை அப்படி ஓடுற மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க அது எவ்வளோ பெரிய பட்டன் ஆன் தெரியுங்களா நம்ம சோர்வாக இருக்கக்கூடிய பட்டனை ஆன் பண்ணி விட்டுரும் சைக்காலஜிக்கலி இந்த குதிரை மாதிரி நம்ம இருக்கணும்னு ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் பண்ணிட்டாலே நீங்கள் சோம்பல் இருக்காது முறிவு இருக்காது பட்டு 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 நீங்கள் நைட்டு எல்லாம் என்னென்னலாம் யோசிச்சிங்களோ அதெல்லாம் வேகமாக போகும் சில பேர் நிறையா யோசிச்சிருப்பாங்க நிறைய ஒரு லிஸ்டே போட்டுப்பாங்க விடிஞ்ச உடனே இதெல்லாம் செய்யணுன்ட்டு ஆனால் ஏந்திருக்கும் போது பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்லோவாக இருக்கும் இந்த எண்ணத்தை துரிதப்படுத்தக்கூடிய சக்தி எதுக்குன்னா அந்த குதிரை ஓவித்துக்கு உண்டு அது இல்லாமல் கொஞ்சம் லக்கியும் கூட ஸோ அதனால் நம்ம பெட்ரூமில் அழகாக நம்ம எந்திரிச்சோடனே பார்க்குற அளவில் வச்சாலே சரி சரிங்களா மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உண்டு உங்களுக்கு அதனால் இந்த குதிரை ஓவியம் கரெக்டாக பெட்ரூமில் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அது உங்கள் கண்ணுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் நல்லது சரிங்களா அப்போ முழுக்க அதே படமாக வைக்கணுமா அப்பெல்லாம் கிடையாது ஏற்ற மாதிரி நான் வந்து மயில் படங்கள் வைக்கலாம் என்னென்னலாம் சைடில் எல்லாம் இருக்கலாம் மெயினாக அந்த ஏழு குதிரைகள் அழகாக ஓடுற மாதிரி இருக்காது வச்சோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இது ஃபஸ்ட்டு ஒரு வகையான பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடியது இப்போ பார்த்திங்கன்னா கடிகாரம் இந்த கடிகாரங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உயிர் நாடி இந்த உயிர் நாடியை எங்கே எங்கே வைக்கிறோம் அப்படி பார்த்திங்கன்னா நிறைய பேர் டக்கு டக்கு டக்குன்னு மாட்டியிருப்பாங்க இருந்தாலும் இது வந்து இந்த சக்தி ஓட்டத்தக்கூடியது ஏன்னா அது ரொட்டேஷனில் இருக்கக்கூடியது அப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க்கில் வந்து பார்த்திங்கனாக்கா ரொட்டேஷன் பம்ப் இருக்கும் இல்லையா அதுமாதிரி தான் நம்மளுடைய நம்மளுடைய அந்த கிளாக்குக்கும் ஒரு சக்தி உண்டு சரிங்களா அதனால் தான் வாஸ்து சம்மந்தப்படி அது ரொம்ப ரொம்ப தெளிவாக இடத்துல மாட்டுவாங்க சரிங்களா ஸோ இப்போ எங்கே வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்கு வடக்கு இந்த திசை நோக்கி இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா ஏன்னால் அது சுழற்சியோடு வரும்போது மின்காந்த அலை அழகாக எடுத்து கொடுக்கும் ஏன்னா தான் நம்ம மணியை பார்த்தாலும் பல பேர் வாழ்க்கையை இந்த தான் கடிகாரம் ஒவ்வொரு நிமிஷத்துலேயும் பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அதோடு நம்மளோட இணைந்து ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம கையில் கடிகாரம் இருக்கும் மொபைலில் வச்சுருப்போம் ஏற்ற மாதிரி வச்சுருப்போம் ஸோ அதனால் நம்மளுடைய வீட்டில் உள்ள அந்த சுபச்சத்தை உருவாக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இந்த சொன்ன திசையில் வச்சாலே போதுமான விஷயம் அடுத்தது மணி பிளான்ட் இந்த மணி பிளான்ட் எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த மணி பிளான்ட் வைப்பாங்க வீட்டில எல்லாம் பார்த்திங்கன்னா பணத்துக்குன்னே ஒரு விஷயம் மகா மூலிகை மகத்துவம் இந்த வட கிழக்கில் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து வீட்டிலலாம் வைக்கலாம் பட் வீட்டுக்குள்ளே வைக்கும்போது வடகிழக்கு திசையில் ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி அந்த மணி பிளான்ட் வளர்த்து பாருங்கள் அது க்ரோத்தும் நல்லாயிருக்கும் நம்மளுடைய பண சுழற்சியும் நன்றாக இருக்கும் ஸோ இப்போ வட வடகிழக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஒரு மின்காந்தம் வந்து பார்த்திங்கன்னா புரட்டி போட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ அப்போது அந்த மூலிகை அங்கே பொழுது அங்கே உயிராற்றல் அதிகமாக இருக்கும் பொழுது நீங்கள் அந்த தண்ணியில் பொழுது அந்த தண்ணி பஞ்சாஸ்தரத்தைபடி அந்த நீர்நிலையில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த செடி பார்த்திங்கன்னா வேறு எங்கே வேணாலும் வச்சு பாருங்க க்ரோத் கம்மியாக இருக்கும் அந்த வடகிழக்கில் வச்சு பாருங்க அதிகமாக இருக்கும் ஸோ புவி ஈர்ப்பு அதிகமும் இருக்கக்கூடிய இடத்துக்கு அந்த பிளான்ட்டுக்கு ரொம்ப உயிர்ச்சத்து கிடைக்கிது பிளான்ட் நல்லா வளர்ந்துட்டினாலே போதும் உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா இப்போ நம்ம பார்க்கும் கண்ணாடி அதான் நான் பார்க்குற கண்ணாடி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் டெய்லி 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 நம்ம கூட உறவாடி இருக்கக்கூடிய ஒரு ஜீவனே சொல்லலாம் சரிங்களா ஏன்னா ரிஃப்ளெக்ஷன் இந்த ஃபேஸ் இஸ் த இண்டஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி தான் நம்மளுடைய மைண்டுக்கும் கண்ணாடிக்கும் மிகப்பெரிய நீங்கள் ஒன்றும் இல்லை காலையில் ஏந்திரிச்சு அந்த கண்ணாடியை பார்த்துட்டு கண் லைட்டாக சோர்வாக இருக்கிற மாதிரி கண்டிச்சிங்கன்னா அந்த வாழ்க்கை ஃபுல் அந்த நாள் ஃபுல்லாகவே சோர்வாக தான் இருக்கும் அதனால் தான் பிரைட்டாக அப்படி பண்ணி நம்மளை வந்து அழகுபடுத்தி காக்கக்கூடியது சக்தியை மேம்படுத்தி கொடுக்கக்கூடியது கண்ணாடி பயிற்சியெலாம் நம்ம பார்க்க பார்க்க கண்ணே பார்த்திங்கனாக்கா ரொம்ப பிரைட்டாகும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு கண்ணாடியை எங்கே வைக்கணும் பார்த்தீங்கன்னா நாலு அடி அஞ்சடிக்கு மேலே தான் கண்ணாடியை வைக்கணும் அதாவது செவரு இருக்குனாக்கா நாலு அடி அஞ்சுக்கு மேலே வைக்கணும் அது பார்த்திங்கன்னா செவகம் சதுரம் செவ்வகமாகவும் சதுரமாகவும் வீட்டில் அந்த இடத்துல இருந்துச்சுனாக்கா ரொம்ப ரொம்ப சிறப்பு நாலு அடி அஞ்சடிக்கு மேலே வைக்கணும் வடகிழக்கில் வைக்கணும் இப்படி வடகிழக்கு திசை நோக்கி இந்த கண்ணாடி இருக்கணும் அது பார்த்திங்கன்னா சில பேர் ரவுண்டெல்லாம் வைப்பாங்க ரவுண்டு அப்படின்னு வச்சுக்க நீங்கள் பர்சனலாக கையில் வச்சுக்கோங்க அந்த ரவுண்டு கண்ணாடிச்சுனா வந்து சிம்பிளாக வச்சுக்கலாம் இதை சைஸ் என்ன செவ்வகம் சதுரமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டுக்கு ஒரு வேளை நீங்கள் ரவுண்டாக வச்சுக்கணும்னா கையில் சின்னதாக வச்சுக்கலாமே எவ்வளிஞ்சு நம்ம பெருசு பெருசாக ரவுண்ட் ஒன்றுனா மாற்றினா அதோடைய சக்தி குறைபாடு ஏற்படுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போது சதுரமாக வச்சுக்கோங்க இல்லைன்னா செவ்வகமாக வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க ஸோ இப்படி வைக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் அழகாக செஞ்சுட்டு வந்திருக்காங்க வருஷ வரிசையாக ஸோ அப்போ பார்த்திங்கன்னா கிளாக் வைக்கிறது நம்மளுடைய மணி பிளான்ட் வைக்கிறது கண்ணாடி இது அப்புறம் இந்த ஏழு குதிரை இதுவே பார்த்திங்கன்னா மேக்சிமம் நல்லாயிருக்கும் மற்றெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி அந்த சிலைகள்லாம் நீங்கள் எங்கே வேணாலும் வைக்கலாம் அது குட்டி குட்டி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் இருக்குது ஆனால் மெயினாக உறவாடி கொண்டு கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்களை தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறோம் தான் காட்சி பொருளை வாஸ்து பொருளாக மாற்றக்கூடியது எந்த திசை நோக்கி எந்த தி இழப்பிலாம் வைக்கிறதுங்கிறதை நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம் ஸோ அது அற்புதமான ஒரு விஷயம் தான் வீட்டில் மாற்றி வந்துருந்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் அழகாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அதனால் பேராற்றலோடு சில விஷயங்கள் மிங்கிள் பண்ணி அழகாக மாற்றி அமைத்தோம் என்றால் நமக்கு மைண்டுக்கும் ஆகும் பாசிட்டிவ் எனர்ஜி வந்துகிட்டு இருக்கும் ஸோ இது வந்து காட்சி பொருளின் வாஸ்துவாக தான் அமைகிறது நல்ல விஷயத்தை மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்